எடப்பாடியை தூக்கி வைக்கும் பாஜக படிச்சு பதில் கொடுத்த பழனிசாமி. ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம். 1991 மற்றும் திமுகவுக்கு பாஜக தீண்டத்தக்க கட்சியாக இருந்ததா? எடப்பாடி பழிச்சு 330 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என உறுதி. இது பற்றிய விவரங்களை விரிவாக காண்போம். பாஜக கூட்டணி கட்சி கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து சிறிய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என பல்வேறு கேள்விகள் எழும்பியுள்ள நிலையில் நாடாளுமன்ற அனைத்து கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுக சார்பில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்திற்கு பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஓபி ரவீந்திரநாத் தனது ட்விட்டர் பக்கத்தில் நாளை புதுடெல்லியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு இன்று மதியம் 3 மணி அளவில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற இருக்கும் கூட்டத்தொடரில் விவாதிக்கப்படும் முக்கிய அம்சங்கள் மற்றும் மசோதாக்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பாக அழைப்பு விடுத்ததன் பேரில் அனைத்து கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுக சார்பில் கழக மக்களவைத் தலைவராக நான் கலந்து கொள்ள உள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேனி மக்களவை தேர்தல் விளக்கில் ஓபி ரவீந்திரநாத்தின் வெற்றி செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது நினைவு கூறத்தக்கது. டெல்லியில் நடைபெற்ற பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் அதிமுகவை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு கவனம் பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் முக்கியமான சில விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று பெங்களூருவில் எதிர்கட்சிகளின் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் எதிர்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த கூட்டத்தில் 14 கட்சிகள் பீகாரில் உள்ள பாட்னாவில் கலந்து கொண்ட நிலையில் இந்த முறை 26 கட்சிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டன. ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளும் இதில் பங்கேற்க முடிவு செய்தன. நேற்று நடந்த 2 கட்ட கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, முக ஸ்டாலின், நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, திருமாவளவன் உள்ளிட்ட 30 மேற்பட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் மோடி தலைமையில் நேற்று டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுமார் 38 கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டன. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதையொட்டி கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணி சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் கூட்டம் நடைபெற்ற அசோக் ஹோட்டலுக்கு பிரதமர் மோடி வந்தார். இதைத் தொடர்ந்து 38 கட்சி தலைவர்கள் சார்பாக பிரதமர் மோடிக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. அப்போது பிரதமருக்கு வலது பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி நெருக்கமாக இருந்தார். கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி எதிர்மறை எண்ணம் கொண்ட கட்சிகளால் வெற்றி பெற முடியாது என்று எதிர்கட்சிகளை சாடினார். தாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது நேர்மறையான அரசியலை செய்ததாகவும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு இடையூறு செய்யவில்லை என்றும் கூறியிருந்தார். இதன் பின்னர் நடத்தப்பட்ட கூட்டணி கட்சிகளின் புகைப்பட காட்சியிலும் பிரதமருக்கு அருகில் நெருக்கமாக காட்சியளித்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தரப்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் GK வாசன், புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கிருஷ்ணசாமி, IJK சார்பாக பாரிவேந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதையடுத்து டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், உலக அளவில் இந்தியாவின் பெருமையை மோடி உயர்த்தியிருக்கிறார். இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய அரசாக மத்திய அரசு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளும் அதற்கு துணை நிற்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 330 இடங்களில் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். சிறிய கட்சி, பெரிய கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் உரிய மரியாதை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு தான் செயல்படுகிறது. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக இருக்கும் சமயத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் R ராசா, கனிமொழி கைது செய்யப்பட்டார்கள். சமீபத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இப்போது அவர் சிறையில் இருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீதும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. ஊழல் செய்வதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர்களுக்கு அதிமுகவை குறை கூற அருகதை கிடையாது. நான் முதல்வராக இருந்தபோது கூட என் துறை சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்பு துறையில் RS பாரதி என் மீது புகார் செய்தார்.
திமுகவை பொறுத்தவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எங்கள் மீது பொய் வழக்கு தொடர்கிறார்களே தவிர அதில் உண்மை எதுவும் இல்லை. நீதிமன்றத்தில் நேற்று எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரவில்லை, உண்மையான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. திமுகவை ஓபிஎஸ் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். கொடநாடு கொலை வழக்கில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது, அதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தியது, திமுகவை ஓபிஎஸ் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். கொடநாடு கொலை வழக்கில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது அதிமுக, நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தியது அதிமுக, ஆனால் அவர்களுக்கு ஜாமீன்தாரர்களாக இருந்தது திமுக. கொடும் குற்றம் புரிந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? எல்லா கட்சிகளுக்குமே தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் நோக்கம். அப்போது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமையும். தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அதிமுக தான். இதே திமுக தான் 1999 பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது. அப்போது பாஜக தீண்டத்தக்க கட்சியாக இருந்ததா? அவர்களுக்கு அதிகாரம் வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் வளைந்து கொடுப்பார்கள். பச்சோந்தி மாதிரி அடிக்கடி நிறம் மாறிக்கொள்வார்கள். ஆனால் எங்கள் கொள்கையிலிருந்து எப்போதும் நாங்கள் தடம் மாற மாட்டோம். எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் சுதந்திரமாக செயல்படுகின்றன. ஆனால் திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அடிமைகளாக இருக்கின்றன என்று அவர் கூறியுள்ளார்.